சத்தம் வல்லமை உள்ளது, கத்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம். அதற்காக எடுத்திருக்கிற வேத பகுதி சங்கீதம் 91. அதில் முதல் வசனம் சொல்லுவது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த சங்கீதம் ரொம்ப எல்லாருக்கும் பிரியமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். யாருமே இந்த சங்கீதத்தின் ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த சங்கீதத்தில் அருமையான வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். பாதுகாப்பு சொல்லுகிறது, தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அவருடைய சிறகுகளாக இருக்கிற மறைவு பாதுகாப்பு இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எவ்வளவு நஷ்டம் வந்தாலும், உலக பெரிய பெரிய வாதைகள் உண்டாகினாலும், ஒரு சுனாமி வந்தாலும், பூமி அதிர்ச்சி வந்தாலும், என்னமே நடந்தாலும் உன் பக்கத்திலே 1000 பேர் 10000 பேர் விழுவாங்க, நீ சேதப்பட மாட்டாய், நீ தேவனுடைய பாதுகாப்பில் இருக்க போற பாதுகாக்கப்படுவா என்று வசனம் சொல்கிறது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கர் வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கரன் அழிக்கப்படுவதே, அவன் நஷ்டப்படுவதே நீ பார்ப்பவில்லையே. நீங்கள் நஷ்டப்பட்டு போக மாட்டீங்க, நீங்கள் பாதுகாப்போடு இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு வசனம் சொல்லுது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஊர் உலகத்தில் வாதைகள் நடக்கும், உங்கள் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பு உண்டாகும். அந்த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு எகிப்தில் எல்லா வீட்லேயும் சங்காரம் உண்டானாலும் இஸ்ரவேலரின் வீட்டுக்குள்ளாக சங்காரம் இல்லை. மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகும் என்பதை வேதம் சொல்கிறது. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தரை நம்பாதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு, இருக்கணும். அப்போந்தானே இந்த வசனங்களும் சத்தியம். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதங்களில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். போக்கிலும் வரத்திலும் உன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தேவன் உண்டு, தூதர்களை அவர் கட்டளையிடுவார், பாதுகாப்பு உண்டு. மற்றவனுக்கும் ஆக்சிடென்ட் நடக்கும், உனக்கும் ஆக்சிடென்ட் நடக்குமா? அப்போ நீங்கள் அப்போ வித்தியாசம் இல்லையே. மற்றவனுக்கும் வியாதியும் உங்கள் கிறிஸ்தவனுக்கும் வியாதியா? வித்தியாசம் இல்லையே. மற்றவனுக்கும் நஷ்டம் அழிவுகள், கிறிஸ்தவருக்கும் நஷ்டம் அழிவுகள், வித்தியாசம் இல்லையே. அப்போ என்னத்துக்கு இந்த வேத வசனங்கள்லாம் உண்மையா சத்தியமாக தானே? வேதம் சத்தியம்னா அப்போ இந்த நிகழ்வுகளும் ஏன் நடக்குது? வசனம் 14வது வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நம்ம இருக்கிற வாசமே கீழான இடத்துல இருக்க மாட்டோம், உயர்வில் இருப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, 16 வசனங்கள், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்கள் எனக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அற்பாயுசில் மற்றவங்க சாகும்போது கிறிஸ்தவனும் சார்ந்தா அப்போ என்ன வித்தியாசம்? இந்த வேத வசனம் எங்கே? வசனம் எல்லாருக்கும் இந்த சங்கீதம் பிடித்தமான சங்கீதம். ஆனால் இந்த சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டுமே. தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய செட்டைகளுக்குள்ளாக இருக்கிற ஆரோக்கியம், உயர்வு, எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனால் ஏன் நம் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இதை காணப்படவில்லைன்னா, முதலாம் வசனத்திலேயே காணப்பட்டிருக்கு. அந்த இந்த பின்வருகிற எல்லா காரியமும் எல்லாருக்குன்னு இல்லை, யாருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. இது யாருக்குன்னா, அவருடைய மறைவில் இருக்கிறவன். ஆங்கிலத்தில் ஹீ வுட் டுவெல்ஸ் இன் த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த லார்ட். அவருடைய மறைவான இடத்துல வாசம் பண்ணுகிறவன், வந்து வந்து போகிறவன் இல்லை, அங்கேயே வாசம் பண்ணுகணும், தங்கி இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு சர்வ வல்லவருடைய நிழலில் உண்டு. காலேபும் யோசுவாவும் கானான் தேசத்தில் வேவ் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது சொல்கிறாங்க, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு. காத்த நிழல்னா அந்த மற்ற தெய்வங்களின் பாதுகாப்பு அவங்களை விட்டு விலகி போயிடுச்சுன்னு சார். இங்கே சொல்லும் போது சர்வ வல்லவருடைய நிழல் உங்களுக்கு உண்டு, தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு. யாருக்குன்னா, அவருடைய மறைவுக்குள்ளாக, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிறவங்களுக்கு இல்லை. தினமும் காலையில் ஒரு 10 நிமிஷம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் இருந்துட்டு மற்ற நேரம்லாம் அவங்க இஷ்டப்படி வாழ்கிறவர்கள் இல்லை.
அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வாசம் பண்ணுகிற, தங்கி இருக்கிற, குடியிருக்கிற மக்களுக்கு கிறிஸ்தவன் என்ற பேர் சொல்லி எனக்கு ஒரு ஜப நேரம் இருப்பது நல்லது, நல்ல ஒழுங்கு. ஆனால் அந்த ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம் நான் கிறிஸ்தவ தேவ சமூகத்தில் இருந்துட்டு மீதி 21 மணி நேரம் எப்படி வாழ்கிறேன், அது ரொம்ப முக்கியம். தேவ சமூகத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம் நான் அங்கே இருந்துட்டு வாரம் முழுக்க நான் எப்படி வாழ்கிறேன்? இப்போ தேவ சமூகத்திலேயே வாழணும்னா நான் என்ன பண்ண முடியும்? சர்ச்சிலேயே போய் உட்காந்துருக்க முடியுமா? 24 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? தேவ பிரசன்னம் எப்போ இருக்கும், எங்கே இருக்கும்? யோவான் 15 இயேசு சொல்கிறார், எண்ணில் நிலைத்திருவ நீ, நான் திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடி, நீங்கள் எண்ணில் நிலைத்திருந்தால் ஆசீர்வாதம் உண்டு, மிகுந்த பலனை கொடுப்பீர்கள். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யார் எப்போ எல்லாத்தையும் செய்யணும்னா நான் அவரில் நிலைத்திருக்கணும். நான் தேவனுக்காக மிகுந்த பலன் கொடுக்குறவனாக இருக்கணும்னா நான் அவருக்குள் நிலைத்திருக்கணும். அப்பப்போ வந்து ஒட்டிட்டு ஒட்டிட்டு போகிற ஆள் இல்லை. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் தேவ பிரசன்னத்தை எப்போல்லாம் தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறேன் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். தேவ பிரசன்னத்தில் எப்போ இருக்கேன்? தேவ பிரசன்னம் எங்கே இருக்குது? சங்கீதம் 139 அருமையாக சங்கீதக்காரன் சொல்கிறான், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதிலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? சங்கீதக்காரன் சொல்கிறான், அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம போக முடியாது, எங்கேயும் போக முடியாதுன்றான். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும். நான் எங்கே தான் போவேன்? தேவ சமூகம் எல்லா இடத்துலையும் இருக்குது. பாதாளத்தில் போனாலும் தேவனுடைய சமூகம் அங்கே இருக்குது. நான் வானத்துக்கு ஏறி சட்டைகளை எடுத்து போனாலும் அங்கே இருக்குது. இப்போ வெளிச்சமே இருக்கக்கூடாதுன்னு இருள் என்ன வச்சு மூடிக்கொண்டாலும் அந்த இரவு எனக்கு, அந்த இருள் எனக்கு வெளிச்சமாக இருக்குது. அவருடைய சமூகத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது. தேவன் எங்கே எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்றோம். தேவ பிரசன்னம் எல்லா இடத்துல இருக்குது. ஆனால் தேவ பிரசன்னத்தை எல்லா நேரத்துலையும் நம்ம அனுபவிக்கிறோமா? அந்த அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளாக இருந்தால் எனக்கு பாதுகாப்பு இருக்கணும்ல. இப்போ தேவ பிரசன்னம் எல்லா இடத்துலையும் இருக்குன்னா நான் எல்லா இடத்துலையும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறவனாக இருக்குன்னா எல்லா நேரத்துலையும் அந்த தேவ பிரசன்னத்தின் நன்மைகளை, பாதுகாப்பை அனுபவிக்கிறவனாக இருக்கணும். தேவ பிரசன்னத்தை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. ஆனால் எல்லாரும் எல்லா நேரத்துலையும் நம்ம தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக இல்லை. தேவ பிரசன்னத்தில் வாழுகிற அனுபவம் நமக்கு இல்லை. காரணம் என்னென்னா, தேவ பிரசன்னம் நமக்கு இருந்தாலும் அதை அனுபவிக்க வேண்டுமென்றால் அதை விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அனுபவிக்க வேண்டும். தேவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் என்னை பாதுகாக்கிறார், எனக்கு விசுவாசிக்கிறேன். அது எப்போ செயல்படும்னா, பிலமோன் 1:6 சொல்லுது, நான் என்னுடைய விசுவாசத்தை நான் அங்கீகரிக்கும் போது அது செயல்படுகிறதா இருக்கும். ஏசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற சகல நன்மைகளையும் நான் விசுவாசித்து அது எனக்கு உண்டு என்று நான் அங்கீகரிக்கும் போது, அந்த விசுவாசத்தில் நான் அந்யோன்யப்படும் போது, நான் அக்ரி பண்ணும் போது எனக்கு அது பயனுள்ளதாக இருக்கும், அது பயன்படும் என்று சொல்லுவார். தேவ பிரசன்னம் இருக்குது. அந்த தேவ பிரசன்னத்தின் பயன் எனக்கு எப்போ உண்டாகும்னா அதை நான் விசுவாசிக்கிறேன். தேவ பிரசன்னம் எனக்கு இருக்குது என்பதை நான் விசுவாசித்து நான் அதை அங்கீகரித்து, அந்த விசுவாசத்தின் அங்கீகாரம் இருக்கும்போது அந்த பாதுகாவல் எனக்கு செயல்படுகிறதா இருக்கும். தேவ பிரசன்னத்தின் பயன் எனக்கு உண்டாகிறதா இருக்கும். நிறைய பேருக்கு தேவ பிரசன்னத்துக்குள்ளாக நான் இருக்கிறேன் என்பதை அறிகிறதில்லை. ஐயோ, நான் இன்றைக்கி தப்பு செஞ்சிட்டேன், தேவ பிரசன்னம் என்னை விட்டு போயிடுச்சு. நிறைய பேர் தேவ சமூகத்துக்குள்ளாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறேன்னா சர்ச்சுக்கு போகிறேன்றாங்க. சர்ச்சுக்கு போகணும், நல்லது தான். ஆனால் தேவ பிரசன்னம் அந்த பில்டிங்குள்ளாக இருக்குதுன்னு சொல்லாதீங்க. வேதம் சொல்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், உங்கள் சரீரத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். 1 Corinthians 3:16, 6:20, 19:20 வாசிக்கிறோம். தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இந்த சரீரத்துக்குள்ளாக, இதுதான் பில்டிங், இந்த சரீரத்துக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவ சமூகத்தை சுமந்தவர்களாய் நாம் கூடி தேவனை ஆராதிக்கிற இடம் தேவ சபை.
ரட்சிக்கப்படுகிறவர்கள் அந்த தேவ சரீரமாகிய சபையில் சேர்க்கப்பட்டவர்களாய் வேத வசனம் சொல்லுது 10:25 எபிரேயர் 10:25 இப்படி கூடி வருதலை நீங்கள் விட்டுவிடாதீங்க. ஆனால் தேவ சமூகம் அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளாக இருக்க தேவ சமூகத்தை நீங்கள் அங்கீகரிக்காமல் இருந்தால் அந்த தேவ சமூகம் செயல்படாது. தேவ சமூகத்தை ஒரு பில்டிங்குள்ளேயோ ஒரு ஃபுல்ஃபிட்டுக்குள்ளேயோ அடக்கி வச்சிடாதீங்க. தேவ சமூகம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அதனால தான் நீங்கள் எங்கே போனாலும் தேவ சமூகத்தை விட்டு விலகி போக முடியாது. ஏன்னா தேவன் உங்களுக்குள்ளாக வாசமாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்கிறவர்கள். இனி ஜீவிப்பதில் கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். அவர் எங்கே வாழ்கிறார்? எனக்குள் வாழ்கிறார். இந்த சரீரம் பரிசுத்தாவியானவருடைய ஆலயமாக இருக்கிறது. கிறிஸ்துவும் பரிசுத்தாவியானவர் இங்கே வாழ்கிறதா இருந்தால், எனக்குள் வாழ்கிறதா இருந்தால், இந்த சரீரத்துக்குள்ளாக வாழ்கிறதா இருந்தால், அவருடைய சமூகத்தை விட்டு எங்கே போக முடியும்? அந்த சமூகம் எல்லா நேரத்திலும் எனக்குள்ளாக தான் இருக்குது. அதை நான் அங்கீகரிக்கும் போது விசுவாசத்தின் அடிப்படையில் நான் உணரணும்னு அவசியம் கிடையாது. உணர் அதெல்லாம் நல்லது, அனுபவங்கள், ஒவ்வொரு அனுபவங்கள். ஆனால் உணராமல் இருந்தாலும், அந்த ஒரு மெய் சிலிருக்கிற அனுபவங்கள் எனக்கு இல்லாமல் இருந்தாலும், விசுவாசத்தின் அடிப்படையில் தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது. இந்த விசுவாசத்தை நான் அங்கீகரிக்கும் போது அந்த தேவ பிரசன்னம் என்னில் செயல்படுகிறதா இருக்கும். அது எனக்கு பயன்படுகிறதா இருக்கும். தேவன் எப்பொழுது நம்மோடு இருக்கிறார்? ஏன்னா புதிய உடன்படியாக நான் தப்பு போகும்போது, பாவம் செய்யும்போது தேவ பிரசன்னம் இருக்குமா? உங்கள் பாவங்களை காட்டிலும் தேவனுடைய கிருபை பெருசாக இருக்குது. உங்கள் நீங்கள் பாவம் செய்யும்போது பரிசுத்தாவினவர் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்காத வரைக்கும், நிராகரிக்காத வரைக்கும், இயேசு ஆண்டவர் இல்லை அப்படின்னு நீங்கள் நிராகரிக்கிறாத வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகுகிறவர் அல்ல. நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏன்னா நீங்கள் பாவம் செய்யும்போது பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. நான் துணிஞ்சு இன்னும் பாவம் செய்கிறவனாக தான் நான் இன்னும் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா என்பதே ஒரு கேள்வி. நான் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் தேவன் எனக்குள்ளாக வாசம் செய்கிறதுனால தான் அந்த விருப்பம் எனக்கு இருக்காது. பாவம் செய்யாமல் தவறு செய்யாமல் யாரும் இருக்கிறது, யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் அந்த விருப்பம் இருக்காது, அந்த சுபாவம் என்னில் இருக்காது. தவறு செய்தால் ஐயோ தப்பு செஞ்சிட்டேனே அப்படின்னு கதர்வனே இல்லையா, அது எனக்கு பிரியமாக இருக்காது. என்னுடைய பாவங்களை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டதுனால அவருடைய பிரசன்னம் எனக்குள்ளாக என்றைக்குமே இருக்குது. வேதம் சொல்லுகிறது, புதிய உடன்படிக்கையின்படியாக தேவன் என்னுடைய பாவங்களை எண்ணாது இருக்கிறாராம். பண்ணலைன்னு சொல்லலை, அதை நான் கண்டுக்கலைன்றார். ஏன்னா அதுக்குரிய பேமெண்ட்டை இயேசு சிலுவையில் செய்து முடிச்சுட்டார். தேவனுடைய சமூகத்தை என்னை விட்டு விலக்குவது பாவம் அல்ல. ஏன்னா பாவத்துக்கான பரிகாரத்தை இயேசு செய்து விட்டார். ஆனால் தேவனுடைய சமூகத்தை விட்டு என்னை விலக்குவது என்னுடைய அவிசுவாசம் தான். ஏன்னா நான் அது தேவனுடைய சமூகம் எனக்குள்ளாக இருக்கிறத நான் அங்கீகரிக்காத வரைக்கும் அவருடைய பிரசன்னம் செயல்பட முடியாது. நிறைய பேர் தேவ சமூகம் இங்கே இருந்துச்சு இல்லை அப்படின்றத எப்படி உணர்கிறார்கள் இல்லைன்னா அறிக்கை செய்கிறார்கள்னா, தங்க சரீரத்தில் அனுபவித்தால்தான், தங்க கண்ணால் ஏதாவது கண்டாதான். தேவ பிரசன்னத்தை நான் அனுபவித்தேன், பார்த்தேன், கொண்டேன்னு இல்லை. எதுவுமே நடக்காத மாதிரியாக இருந்தாலும் தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார். நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே, அவர் என்னோடு இருக்கிறார் என்று வேதத்தின் அடிப்படையாக, விசுவாசத்தின் அடிப்படையாக வாழும்போது தான் தேவ சமூகம் என்னில் செயல்படுகிறதா இருக்கும். தேவ பிரசன்னம் நம்ம விட்டு எங்கேயும் விலகிறது இல்லை. எங்கே போனாலும் தேவ பிரசன்னம் இருக்குது. ஏன்னா அவர் எனக்குள் வாசமாக இருக்கிறார். ஆனால் ஏன் அனுபவிக்கிறது இல்லைன்னா, நான் அதை புரிந்து கொண்டு அதை உணர்வுகிற உணர்வு வித்தியாசப்படுகிறது. சபைக்குள்ளாக இருக்கும்போது நான் மற்ற எண்ணங்கள்லாம் நிராகரித்து, ஜபத்தில் உட்கார்ந்துருக்கும் போது மற்ற எண்ணங்கள்லாம் நிராகரித்து நான் அவரையே நான் நினைத்திருக்கிறபடினால எனக்கு அந்த உணர்கிற உணர்வு, நான் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால அவரை உணர்கிறேன். உணர்வுகள் தான் மாறுகிறதே ஒழிய தேவ பிரசன்னம் மாறலை. அதே சபையில் ஒருத்தர் வந்து நான் இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை அப்படியே உணர்ந்தேன்னு வர, இன்னொருத்தர் வந்து தூங்கிட்டு போவார். காரணம், தேவ பிரசன்னம் அங்கே அந்த சேரில் இருந்தது, இந்த சேரில் இல்லாமல் இருந்ததா? இல்லை, இவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற அனுபவங்கள், உணர்கிற இருதயத்தின் உணர்வு நிலை வித்தியாசப்படுகிறது. இப்போ தேவனை விசுவாசத்தின் அடிப்படையில் நான் உணரணும்னா எப்படி நான் விசுவாசிக்கணும்? வேதம் சொல்லுது, விசுவாசம் இருதயத்தில் உண்டாகும். தேவனை நான் பார்க்கணும், தேவனை உணரணும்னா
இந்த அறிவின் படியாக அல்ல, இந்த உணர்வுகளின் சரீரத்தின் உணர்வுகளின் படியாக அல்ல, இருதயத்தினால் அவரை நான் உணரணும். இருதயத்தின் விசுவாசம் இருக்கும், அந்த விசுவாச இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தின் படியாக தான் நான் அவரோடு உறவு கொள்ள முடியும். அதுதான் ரோமர் 10:9-10 பார்க்குறோம். இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தினால் எனக்கு நீதி உண்டாகும். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நான் நீதிமானமாக்கப்படுகிறேன். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தேவனோடு நான் உறவு கொள்கிற உறவு தகுதி எனக்கு உண்டாகிறது. தேவனோடு நான் உணர்வு கொள்ளணும், அவருடைய பிரசன்னத்தை நான் எப்படி அனுபவிக்கணும்னா இருதயத்தினால உள்ளான மனிதனுக்கு மூலமாக தான் அதை உணர முடியுமே இல்லையே, சரீரத்தில் உணர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு கிடையாது. ஆனால் அதுதான் உண்மை என்பது, அப்படி இல்லைன்னா தேவனுடைய பிரசன்னம் இல்லை என்று சொல்வது தவறு. இதற்கு எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு பார்க்குறோம், முதலாவதாக இயேசு மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசு பக்கத்திலேயே பார்த்தாலும் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, தோட்டக்காரன் என்று எண்ணி பேசி கொண்டிருந்தாங்க. ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் கண்ணால் இந்த சரீரத்தின் மூலமாக பார்த்து அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை, அவர்கள் இருதயத்தினால் அவங்க உணர வேண்டும். எம்மாவூருக்கு போன 2 சீஷர்கள் இருந்தாங்க. லூக்கா 24:13 வசனத்திலிருந்து 35 வசனத்தில் பார்க்குறோம். அவங்க கூடயே நடந்துட்டு போனாங்க, ஆனால் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. 31 வசனத்தில் தான் இயேசு வந்து அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் அறிந்து கொண்டார்களாம். எப்படி அறிந்து கொண்டார்கள்? கூடியே நடந்துட்டு வந்த இயேசுவை அவர் பேசும்போது, அவர்களை இயேசு சொல்லு வேத வசனங்களை விளக்கி சொல்லும்போது அவர்களிட அவங்க சொல்கிறாங்க, எங்களை நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையோ. இயேசு கூடியே இருந்து நடந்துட்டு வந்தார், பேசி கொண்டு வந்தார், சத்தியத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அவர்கள் உணரவில்லை, அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவருடைய செயல்கள் மூலமாக அறிந்து கொண்டார். ஏ, இதே மாதிரி தானப்பா ராபோஜனா அன்னைக்கு அவர் மரிக்கிறதுக்கு முந்தின நாள் அப்பத்தை பிட்டு கொடுத்தார், அப்பொழுது அவர்கள் கண் திறக்கப்பட்டது. இதே அனுபவம் எல்லா அப்போஸ்தலருக்கும் அங்கே இருந்த சீஷர்களும் இருந்தது. மத்தேயு 28:17 வசனத்தில் பார்க்குறோம், அவர்கள் அங்கே அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இயேசு முன்னால் இருக்காங்க, எல்லாரும் பணிந்தும் கொள்கிறாங்க, ஆனால் அது இயேசு தானா என்ற சந்தேகம் ஒரு சிலருக்கு இருந்தது. எப்படிங்க கண்ணால் பார்த்து அவரை 3 கூட இருந்தவங்களுக்கு எப்படி தெரியாமல் போகுது, எப்படி சந்தேகம் வரும்? இதே நிலை கிறிஸ்தவங்களுக்கு இன்றைக்கும் இருக்குது. ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா இல்லையா ஒரு பெரிய கேள்விக்குறி. கூடியே இருந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தும் அவர் உணர்ந்து கொள்வதில்லை, சந்தேகம் வருது. அவர் கூடியே இருந்து அவர் நம்மளுக்கு போதித்து வந்தும் அவரை அறிந்து கொள்ளாத ஒரு நிலை. நம்முடைய மனக்கண்களினால் அவரை காண வேண்டும். இன்னைக்கு மனக்கண்களினால் அவருடைய பிரசன்னத்தை அறிந்து கொள்கிறோமோ, அவருடைய பிரசன்னத்தின் சகல ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும். அதனால தான் பவுல் சொல்கிறான், 2 Corinthians 5:16-17 வாசிக்கிறோம், நம்மளுக்கு தெரிந்த வசனம்தான். 16 வசனத்தில் பவுல் சொல்கிறார், இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பவுல் அங்கே என்ன சொல்கிறார், நான் மாம்சத்தின்படி இயேசுவை அறிந்தேன், ஆனால் இனி அவரை மாம்சத்தின்படி அறிய மாட்டேன் என்றா, ஒரு ஆவின்படி அறிவேன். புது சிருஷ்டியாக இருக்கிறார் அவர். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அதே மாதிரி சரீரம் வந்து எல்லாம் தொட்டு பார்க்க முடிஞ்சது, அவரால் சாப்பிட முடிஞ்சது. ஆனால் அந்த சரீரத்தில் வித்தியாசம் இருந்தது, ஆவிக்குரிய சரீரமாக இருந்தது. பூட்டின கதுக்குள்ளாக அப்படியே வந்தார் அவர். நான் அவரை அந்த விதத்தில் ஆவிக்குரிய ரீதியில் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் யோவான் 4:24 பார்க்குறோம், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். மாம்சத்தின்படி கண்டு பார்த்து அவரை தொழுது கொள்கிறதில்ல, ஆவியின்படியாக நான் அவரை அறிந்து உணர்ந்து விசுவாசத்தின் அடிப்படையில் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் புதிய ஏற்பாட்டு அனுபவம். இதுதான் தேவனை நாம் அறிந்து கொண்டு அவருடைய பிரசன்னத்தில் வாழுகிற அனுபவம். அதனால்தான் ரோமர் 8:6 பார்க்குறோம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. மாம்சத்தின்படியாக நான் அவரை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நடக்க நான் முயற்சி செய்தால் அவரை நான் புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. மாம்சத்தில் நான் அனுபவிக்கிற அனுபவங்கள் ரேராக தான் இருக்கும்.
ஆனால் நான் 24 மணி நேரம் நான் அவருடைய பிரசன்னத்தில் வாழணும், பிரசன்னத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மாம்சத்தின்படி நான் அவரை அறிந்து கொள்ள முடியாது, ஆவியின்படி தான் அறிந்து கொள்ள வேண்டும். அது எங்கே நடக்கும்னா சிந்தையில். அந்த சிந்தை எப்படி இருக்கணும்னா வேதத்துக்கு ஒத்தபடியாக இருக்கணுமா. வேத வசனம் சொல்வது அவருடைய வார்த்தையே ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்குது. இந்த வேத வசனத்தின்படியாக நான் அவரை எப்படி அறிந்து கொள்கிறேன்னா, இதை யோசித்து இதன்படியாக நான் விசுவாசத்தின் அடிப்படையில் நான் அவரை நான் பார்க்கணும், அவரை நான் தொடணும், அவரை நான் உணரணும். இதுக்கு நான் வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, ஒரு இடத்துல கூடியிருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வேத வசனத்தை என் மனதில் வச்சு இந்த வேத வசனத்தின்படியாக தேவன் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார், என்னோடு வருகிறார் போகிறார், எனக்குள்ளாக தங்கியிருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, அவர் என்னை போதித்து நடத்துகிறார் என்பதை நான் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்து அவர்கள் என்று சொல்கிற வாழ்க்கையை நான் வாழ முடியும். ஏன்னா நான் ஒவ்வொரு நேரமும் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழும்போது கிறிஸ்துக்கு இது பிரியமா இல்லையா என்ற உணர்வோடு வாழ்வேன். தேவ சமூகத்தை ஒரு சபைக்குள்ளாக ஒரு ஃபுல்ஃபிட்குள்ளாக நான் அடக்கி வச்சுட்டேன்னா அங்கே நான் கிறிஸ்தவனாக வாழ்வேன், உலகத்தில் உலகத்தான போல வாழ்வேன். கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார் என்ற உணர்வு எனக்கு எப்பொழுதும் இருந்ததுன்னா எல்லா நேரங்களையும் நான் கிறிஸ்தவனை போல வாழ முடியும். கிறிஸ்து என்ன செய்வாரோ அதை நான் செய்வேன், கிறிஸ்து என்ன பேசுவாரோ அதை நான் பேசுவேன். ஏன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவம் போல வாழ மாட்டேங்கிறான்னா கிறிஸ்து அவனுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்ற உணர்வு அவனுக்கு இல்லாமல் இருக்கு. அந்த உணர்வு ஏன் இல்லைன்னா மக்கள் அந்த உணர்வை வந்து சரீரத்தின்படியாக அனுபவிக்க பார்க்குறாங்க. அப்படி இல்லை, ஆவியின்படியாக நான் அவரை உணரணும், உள்ளான மனுஷனில் நான் உணரணும், விசுவாசத்தின் அடிப்படையில் நான் அவரை உணரணும். அப்பொழுது தான் அந்த 91வது சங்கீதத்தில் சொல்லியிருக்கிற சகல நன்மைகளும் எனக்கு உண்டாகும். அப்போதான் கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவம் இல்லாதவங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும். அப்போதான் மற்றவங்களுக்கு அழிவு உண்டாகும்போது நமக்கு அழிவு உண்டாகாது. அப்போதான் வாதி மற்றவங்களுடைய கூடாரத்தை அணுகும், நம்முடைய கூடாரத்தை வாதி அணுகாது. எப்பொழுது தேவ பிரசன்னத்துக்குள்ளாக எப்பொழுதும் வாழும்போது தேவ பிரசன்னம் எப்போதும் இருக்குது. ஏன்னா அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். ஆனால் நான் அது எவ்வளோ எப்போதும் உணர்கிறவனாய் வாழ்கிற வாழ்க்கை இருக்கும்போது மற்றவங்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆவின் சிந்தையோடு இருக்கணுமா, அந்த ஆவின் சிந்தை எனக்கு ஜீவனமும் சமாதானத்தையும் உண்டாக்குமா. எப்படி இந்த ஆவின் சிந்தை எப்பொழுது நான் தேவனையை நினைத்து கொண்டு இருக்கிறது? நான் எப்போவுமே 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? வேலை வெட்டிக்கு போக வேண்டாமா? போகலாம், கவலைப்படுறோம்ல. வேலைக்கு போனாலும் வண்டியை ஓட்டினாலும் நம்ம மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கல, வேற ஏதோ ஒரு வருத்தத்தை நினைச்சிட்டு இருக்கோம்ல. அது இருதயத்தின் தியானம். கவலை என்பது ஒரு தியானம், நெகட்டிவான தியானம். ஏசாயா 26:3 சொல்லுது, அவரை பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன். நம்ம மனசில் கவலை பற்றி கொண்டிருக்கக்கூடாது, நம்ம மனசு வந்து ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கணும். நம்முடைய மனசில் அவரை நினச்சிக்கிட்டே இருக்க முடியும். சபை கூடி வருதல் கொஞ்ச நேரம் இருக்கும், வீட்டில் ஒரு டிவோஷன் ஒரு டைம் தனியாக வச்சுருக்கிறது கொஞ்ச நேரம் இருக்கும். ஆனால் நான் நாள் முழுக்க நான் என்னுடைய மனதில் நான் அவரை பற்றி யோசிக்கலாம். இந்த இடத்துல இயேசு என்ன பண்ணுவார், இது என்ன சொல்லியிருக்கே, ஒவ்வொரு காரியத்திலையும் நான் யோசிச்சுக்கொண்டே இருக்கலாம். வேலை செஞ்சுக்கிட்டே நான் என் மனது அவரை பற்றி கொண்டு இருக்க முடியும். அதனால்தான் சங்கீதம் 1:3 நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். இரவும் பகலும் பைபிளோடு அலைய முடியாது, ஆனால் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை என் மனதில் வைத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட மனுஷன் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், நீர்க்கால்களின் ஒரு மாதிரி நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், வித்தியாசம் உண்டாகும், டிஃப்ரென்ஸ் காணப்படும். நான் அவரையே நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா வசனம் சொல்லுது உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும், என் வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் கர்த்தரையை ஸ்தோத்திரிக்கதான் இருக்கும். சங்கீதகாரன் சொல்கிறானே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஏன் அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்குதுன்னா நான் அவரை இருதயத்தில் எப்பொழுதும் நான் நினைக்காமல் இருக்கேன். இருதயத்தில் நான் அவரையே நான் நினச்சிட்டு இருந்தேன்னா எப்போவுமே என் வாயின் வார்த்தைகள் மனுஷனை தூஷிக்கிறானாவும் என்னுடைய சத்துருவை தூஷிக்கிறதாகவும் சபிக்கிறதாகவும் தப்பான காரியங்களை இப்போ குறை சொல்லிக்கிட்டு மனிதர்களை குறை சொல்லிக்கிட்டு சம்பவங்களை குறை சொல்லிக்கிட்டு என்னுடைய கடந்த காலத்தை நிகழ்காலத்தை எதிர்காலத்தை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டு பேசுகிற வார்த்தைகள் இருக்காது. கர்த்தரை துதிக்கிற துதி தான் எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என் மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் என் வாயில் வரும். தேவ பிரசன்னத்துக்களாக நீங்கள் வாசமாக இருக்கிறீர்களா என்பது உங்கள் வாயின் வார்த்தைகளை தெரியும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உங்கள் வாயின் வார்த்தைகளே காமிக்கும் தேவ பிரசன்னத்தை நீங்கள்
எப்பொழுதும் சுமந்து கொண்டு இருக்கிறீங்களா இல்லையானு, நீங்கள் உணர்கிறீங்களா இல்லையான்னு. தேவ சமூகம் உனக்குள்ளாக இருந்தாலும் நீங்கள் உணரும் போது அது உங்கள் வாய் உள்ளத்தின் நிறைவினால், உங்கள் விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் மதி, உள்ளத்தின் நிறைவு, உள்ளத்தில் இருக்கிற விசுவாசம் வாயின் வார்த்தைகளாக தீரும். அவர் எப்பொழுதுமே துதிச்சு கொண்டு இருக்கிற வார்த்தைகளாக இருக்கும். மனுஷனை துஷிக்கிற வார்த்தைகள் வராது, சூழ்நிலையை சபிக்கிற வார்த்தைகள் வராது. எப்பொழுதும் அவரை துதிக்கிற துதியுடனே அவருடைய சமூகத்தில் நாம் நிலைத்திருந்து அவருடைய சமூகத்தில் இருக்கிறாக சந்தோஷமும் பேரன்பத்தையும் பாதுகாவலையும் உயர்வையும் நன்மைகளையும் பெற்று மகிழ்ச்சியுடனே வாழ்வோமாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. தகப்பனே, உங்களுடைய பிரசன்னத்தை எக்காலத்திலும் நாங்கள் எல்லா நேரங்களிலும் அனுபவிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு இந்த நாளில் கற்றுத்தந்திருக்கிறீர். எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் அனுகூலமான துணியாய் நீர் எங்களுக்கு இருக்கிறீர். எங்களுக்குள்ளாக வாசமாய் இருக்கிறீர். நாங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் நாங்கள் உம்முடைய ஆலயமாக இருக்கிறோம். நீர் எங்களில் வாசமாய் இருக்கிறீர் என்பதே சத்தியம். அதை நாங்கள் ஒவ்வொரு நேரமும் உணர்ந்து உம்மை போலவே நாங்கள் பூமியிலே வாழவும், உம்முடைய பிரதிநிதிகளாய் பூமியிலே நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய சத்தத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் இன்றிலிருந்து தேவ பிரசன்னத்தை ஒவ்வொரு நேரத்திலும் உணர்வார்களாக. தேவன் எனக்குள்ளாக வாசமாக இருக்கிறார், தேவனுடைய ஆலயமாய் நான் இருக்கிறேன் என்ற அறிவிலும் அந்த உணர்விலும் அந்த அனுபவத்திலும் கிறிஸ்தவர்களாய் பூமியிலே வாழ உதவிச்சு தேவ சமூகத்துக்குள்ளாக இருக்கிற சகல நன்மைகளும் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். தேவ பாதுகாவலும் உண்டாயிருக்கட்டும். உயர்வு உண்டாயிருக்கட்டும். நீடிய வாழ்வு உண்டாயிருக்கட்டும். ஆண்டவர் மற்றவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பி ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். My lamb keep me burning. Give me all in my lamp, I pray. Give me all in my lamp, keep me burning. Keep me burning till the break of day. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King of Kings. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King of Kings. இந்த ஊழியத்துக்காக ஜெபித்தும் கொடுத்தும் உதவுகிற சகல பங்காளர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றிகளை செலுத்திக் கொள்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். Thank you.